மிக்ஜாம் புயல் பாதிப்பில் இருந்து சென்னை மீண்டு வரும் நிலையில் அதில் முக்கிய பங்காற்றும் மின்வாரிய ஊழியர்கள் 3 நாட்களுக்கு மேலாக இடைவிடாது பணியாற்றி வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். மிக்ஜாம் புயலின் கோரத்தாண்டவம் சென்னையை புரட்டி போட்டுள்ளது. அதில் பாதிப்பிலிருந்து சென்னை மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து ஒருபுறம் மீட்பு பணியையும் மற்றொருபுறம் நிவாரணப் பணியையும் துரிதப்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பாதுகாப்பு நலன்கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நீர் வடிந்த பகுதிகளில் மின் இணைப்பானது கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பணியிலேயே இன்றியமையாத பணியாக மின்வாரிய ஊழியர்களின் பணி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உயிரை பணயம் வைத்து எப்படியாவது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் மின் இணைப்பை சீராக வழங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் கடந்த 3 தினங்களுக்கு மேலாக இரவு பகலாக தங்களது பணியை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். குறிப்பாக இங்கு உள்ள மின்கம்பத்தில் மேல் ஏறியும் அவர்கள் அதற்கு பிறகு வந்து உயரை இணைத்தும் பல்வேறு பணிகளை இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு இடங்களில் நீர் வடிந்துள்ளது. நீர் வடிந்த பகுதிகளில் எல்லாம் மின் இணைப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நாம் வேளச்சேரி பகுதியில் உள்ள சாரதா நகரில் தான் நம்ம இருக்கோம். தற்போது இந்த மின்வாரிய பணியாளர் ஒருவர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம், நீங்க எத்தனை நாளா பணி செஞ்சுட்டு இருக்கீங்க, எவ்வளவு பணியாளர் இருக்கீங்க, எந்தெந்த பகுதியில எல்லாம் வந்து மின் இணைப்பு கொடுத்திருக்கீங்க, இந்த மின் இணைப்பு வழங்குறது எவ்வளவு சவால் இருந்த பணியா இருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடர்ந்து மழை பெய்ஞ்சதுனால இன்னைக்கு வேளச்சேரி பகுதியில் வந்து நிறைய இடத்துல வாட்டர் லாக்கிங் ஏரியாவாக இருக்குது. நான் வேளச்சேரி ஏஜி. நான் இப்போ நான் பணியாளர்களை வச்சுக்கிட்டு தண்ணி தேங்கின இடங்கள் எல்லாமே நாங்கள் வந்து இடுப்படும் தண்ணியிலையும் போய் தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக ஓப் பண்ணி சப்ளை போட்டுட்டு வரோம். இப்போ தரமணி சைடெல்லாம் நாங்கள் நேற்று இரவே வந்து அந்த தண்ணியிலையும் அந்த வெள்ளத்திலையும் போயிட்டு கூட நாங்கள் நேற்று இரவே வந்து தரமணி சைடு எல்லாமே மின்சாரம் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். இப்போ வேளச்சேரியில் இந்த பக்கம் இந்த சாரதி நகர் அண்ணா நகர் பக்கம்லாம் இன்னும் தண்ணி தேங்கினது இப்படின்னு கொஞ்சம் வடியாமல் இருக்குது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா மீட்டர் போர்டில் தண்ணி ஏறிடுச்சு. அந்த எங்களுடைய மின்சாதனத்தில் வச்சு நாங்கள் கரண்ட் ஆனோம். அந்த மின் இணைப்புக்கு வீட்டுகளுக்கு மீட்ரு போர்டெல்லாம் வந்து தரையில் தாழ்த்தளத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் பணியாளர்களை வச்சுட்டு நிறைய இடத்துல மரங்கள்லாம் வேறு கீழே விழுந்திருக்குது. அதெல்லாம் அப்புறப்படுத்தி தான் இப்போ நான் எல்லாத்தையும் வச்சு நான் சரி பண்ணி இப்போ நான் கரண்ட் ஒரு இடத்துல கரண்ட் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த 4 நாட்களாக நாங்கள் இரவு பகலாக இங்கே தான் தங்கியிருக்கிறோம். நைட் டே இங்கே தங்கி தான் நாங்கள் காலையில் 5 மணிக்கு பணியை துவங்கினோம்னா இரவு 12 மணி வரைக்கும் முடிக்கிறோம். திரும்பி 12 மணிலேருந்து வேறு கால் சொன்னதுன்னா அதையும் பார்த்துக்கிட்டு ஒன்று ஒன்றாவே இன்றைக்கி சப்ளை வந்து மேக்ஸிமம் எல்லாமே போகிறோம். 75% நாங்கள் வந்து இப்போ ரெஸ்டோர் பண்ணிட்டோம். இன்னொரு 20% வேலையை இன்னைக்கு ஈவினிங்ல இப்போ நாங்கள் முடிச்சு சப்ளை கொடுத்தோம். ஒரு இயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களில் வந்து பணி செய்கிறது வந்து ஒரு சவால் நிறைந்த பணியாக தான் இருக்குது. இருந்தாலும் பொதுமக்களுக்கு மின் இணைப்பை வழங்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் உயிரை பணையம் வைத்து அதே போல் 24 மணி நேரமும் தூங்காமல் கூட இந்த பணியை மேற்கொண்டோன்னு சொல்கிறாங்க. தற்போது இந்த பகுதியில் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் மின்சார ஊழியர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக வந்து இப்போ வந்து சரி பண்ணி மின்சாரம் கொடுத்துட்ருக்காங்க. பல பகுதிகளில் வந்து மின்சாரம் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிற பகுதியில் ஈவினிங்குள்ளே கொடுத்துட்றேன்னு இருக்காங்க. பொதுமக்களே அவர்களை பணியை பார்த்து பாராட்டியிருக்காங்க. இருப்பினும் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் முழுமையாக சென்னை வந்து மீண்டு வருன்ற நம்பிக்கையில் தான் நாமும் இருக்கிறோம். அதே போல் சென்னை மீண்டு வர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேளச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் ஷேக் அப்துல்லா, சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.